Hello all, I'm Dr.Hema Vaithianathan, Senior Consultant and Fertility Specialist at Oasis, Annanagar, Chennai. பெண்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரோக்கியமாக இருந்தால் தான் வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரி ஆகும். ஸோ பெண்கள் வந்து நீங்கள் நேச்சுரல் கன்செப்ஷன் ட்ரை பண்ணுறதுனாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் IUI IVF மூலம் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணாலும் சரி, உடல் மற்றும் மனதளவில் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் வந்து யூ கேன் அச்சீவ் அ பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அ வெரி ஹெல்தி ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரி. ஸோ வந்து இதில் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெனரல் ரெக்கமெண்டேஷன் வந்து ப்ரெக்னென்சி நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 90 days முன்னாடியிலேருந்து உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி ப்ரிப்பரேஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் வந்து யூ ஹாவ் டு அட்லீஸ்ட் டேக் வந்து 400 microgram ஆஃப் ஃபோலிக் ஆசிட் டெய்லி. சில பேருக்கு வந்து 4 milligram டோஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அது வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கும்பொழுது. ஸோ இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பேபிஸ்க்கு வர்ற நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ், அதாவது ஸ்பைனா பைஃபிடா போன்ற முதுகு தண்டு ப்ராப்ளம் வர்றதை வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்குது. ஸோ ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி வைட்டமினாக எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் கன்சம்ஷன் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ ஸ்மோக்கிங்கில் எஸ்பெஷலி நான் சொல்ல வரது வந்து எக்ஸ்போஷர் டு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங். அதாவது உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து உங்கள் பக்கத்தில் இருந்து அவங்க ஸ்மோக் பண்ணாலும் அது வந்து பேபியை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பர் டயட் எடுக்கணும். ஸோ டயட் வந்து ஒரு ஹெல்தி பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். அடுத்தது வந்து பாடி வெயிட் வந்து ஒரு ஐடியல் பிஎம்ஐ கேட்டகரி, அதாவது ஒரு 19-25 பிஎம்ஐ கேட்டகரியில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ பிஎம்ஐ வந்து மோர் தென் 25, அதாவது ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டி கேட்டகரியில் இருக்கும்போது இட் கேன் அஃபெக்ட் யுவர் ஃபர்டிலிட்டி அண்ட் தட்பை யுவர் சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன். அடுத்ததாக பார்க்க வேண்டிய முக்கியமான டெஸ்டிங் வந்து ருபெல்லா இம்யூனிட்டி, அதாவது ருபெல்லாவை வந்து ஜெர்மன் மீசல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜெர்மன் மீசல்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்ததுன்னா அது வந்து பேபியை அஃபெக்ட் பண்ணும். அதனால நீங்கள் ப்ரீ ப்ரெக்னென்சி பீரியடில் இருக்கும்பொழுதே ருபெல்லா இம்யூனிட்டி வந்து செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் பிளட் டெஸ்ட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ருபெல்லா இம்யூனிட்டி செக் பண்ணிவிட்டு, ஸோ ருபெல்லா இம்யூனிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து ருபெல்லா வேக்சினேஷன் வந்து ப்ரீ ப்ரெக்னென்சி பீரியட்லேயே நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அடுத்ததான் வந்து லாங் டேர்ம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், அதாவது உங்களுக்கு அண்டர்லைங்காக லாங் டேர்மாக ஒரு டயபெட்டிஸ் இல்லை ஹை பிளட் ப்ரெஷர் இல்லை எப்பிலெப்சி போன்ற ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க மெடிக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரெக்னென்சி சேஃப் மெடிக்கேஷன்ஸாக மாற்றும்போது ப்ரீ ப்ரெக்னென்சியில் வந்து நீங்கள் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் வந்து நான் ப்ரெஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன்ஸ்னு சொல்கிறது, அதாவது நீங்களாக வந்து ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ எந்த மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் யுவர் டாக்டர். அண்ட் புதுசாக எந்த மெடிக்கேஷன்ஸ் நான் ப்ரெஸ்கிரைப்டாக எடுக்கும்பொழுது நீங்கள் ஆல்வேஸ் யூ ஹாவ் டு கன்சல்ட் யுவர் டாக்டர் பிஃபோர் டேக்கிங் இட். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது மூலமாக யூ கேன் அச்சீவ் அ பெட்டர் சான்ஸ் அட் கன்செப்ஷன் அண்ட் ஆல்சோ யூ கேன் அச்சீவ் அ ஹெல்தி ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரி.